ஹாய், இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக பிளான் பண்ணின்னு கூட சொல்ல முடியாது, ரொம்ப மாதமாக பிளான் பண்ணி நாங்கள் வந்திருக்க இடம் தான் பாண்டிச்சேரியில் இருக்க பார்பிக்யூ நேஷன். நாங்கள் மார்னிங்கே கால் பண்ணி ஆஃப்டர்நூன் 2 o'clock டேபிள் புக் பண்ணிட்டு தான் நாங்கள் போயிருந்தோம். பர் ஹெட்டுக்கு இவங்க வந்து 700 கிட்ட சார்ஜ் பண்ணுறாங்க. இவங்க ஆம்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது, ஒரு மாதிரி காமாகவும் இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் என்னென்ன பண்ணோம், என்னென்ன சாப்பிட்டோம், என்னென்ன டிஷ்ஷஸ் இருந்தது அப்படின்றத நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட மாசான என்ட்ரியை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. தேவையா அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு நல்லாவே கேட்குது. சரி, ஓகே ஓகே, என்னென்ன ஃபுட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். வெஜ் தனியாக, நான்வெஜ் தனியாக இவங்க வந்து செப்பரேட் பண்ணி வச்சுருக்காங்க. நான்வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா சிக்கன் தம் பிரியாணி, பட்டர் சிக்கன், ஃபிஷ் கறி, எக் கறி இதெல்லாம் இருந்தது. வெஜ்ஜில் வந்து வெஜ் தம் பிரியாணி, நூடுல்ஸ், நான், டால், கர்ட் ரைஸ் கூட இருந்தது. பட் நாங்கள் ஆனால் நான்வெஜ் தான் போயிருந்தோம். எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு பிளேட்டில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு டேபிளுக்கு வந்துட்டோம். சிக்கன், மட்டன், ஃபிஷ், ப்ரான், மஷ்ரூம், பன்னீர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து டேபிளில் வச்சுருந்தாங்க. நீங்கள் வெஜ்ஜா நான்வெஜ்ஜா, உங்களுக்கு எதெல்லாம் ஃபுட்டில் அலர்ஜி இருக்கா அப்படின்ட்டு கேட்டு தான் நம்மளுக்கு வந்து ஃபுட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபுட் டேஸ்ட் வைஸ் ஓகேவா, அதில் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணுமா கேட்டு நம்மளுக்கு ஏதாவது சேஞ்சஸ் வேணும்னாலும் அதில் நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. இங்கே பர்த்டே அண்ட் வெட்டிங் செலப்ரேஷன்னால் நம்மளுக்கு ஃப்ரீயாகவே கேக் கட் பண்ணுறாங்க. நாங்கள் போயிருந்தக்குள்ளே ஒரு 3 பேருக்கு பர்த்டே செலப்ரேஷன் பண்ணாங்க. நார்மலாக இங்கே ஃபிஷ்ஷு, சிக்கன், மட்டன் எல்லாமே ரொம்ப சாஃப்டாகவே வெந்திருந்தது. எனக்கு ஃபிஷ் அவ்வளோ பிடிக்காது, ஆனால் நான் அவ்வளோ விரும்பி சாப்பிட்டேன். காம்ப்ளிமெண்ட்ரி ட்ரிங்க் கொடுத்துருந்தாங்க, 4 varieties இருந்தது. இதில் உங்களுக்கு என்ன ட்ரிங்க் வேணும்னு கேட்டு நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது இல்லாமல் தனியாக நம்ம பே பண்ணி வாங்கி குடிக்கிற மாதிரியும் ட்ரிங்க்ஸ் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பாஸ்தா, நூடுல்ஸ்லாம் இருந்துச்சு. சரி, ட்ரை பண்ணலான்னு எடுத்தேன். சாலட்னு ஒன்று இருந்துச்சு, தெரியாமல் எடுத்து நான் பிளேட்டில் வச்சுட்டேன். உருளைக்கிழங்கை வேகாமல் வச்சுருந்தாங்க, ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அப்புறம் சூப்புன்னு ஒன்று இருந்துச்சுங்க, சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு பிடிக்கவே இல்லை. டேஸ்ட் நல்லா இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு பவுலில் எடுத்துகிட்டு வந்துட்டேன். 2 வாய் தான் வச்சேன், எனக்கு சத்தியமாக பிடிக்கல, அப்படியே வச்சுட்டேன். பட் அந்த பாஸ்தா, நூடுல்ஸ் இதெல்லாம் நல்லா இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் டெசர்ட் சைட்ஸ் போயிட்டோம். குல்ஃபி நான் மஸ்ட்டு ட்ரை சொல்வேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் வந்து அந்த குல்ஃபி தான் ஒரு 6-7 ஃப்ளேவர் கிட்டே வச்சுருந்தாங்க. நாங்கள் எல்லா ஃப்ளேவர்லையுமே ஒன்று ஒன்று வாங்கிட்டோம். இந்த மேங்கோ, சாக்லேட், ஸ்ட்ராபெரி அப்படின்ட்டு 6 ஃப்ளேவர் கிட்டே வச்சுருந்தாங்க. எல்லா ஃப்ளேவர்லையுமே ஒன்று வாங்கிட்டு வந்த டேபிளில் உட்காந்துனோம், ட்ரை பண்ணி பார்த்தோம். வேறு லெவலில் இருந்தது உண்மையாக குல்ஃபி. அண்ட் இந்த டெசர்ட்டில் ஜெல்லி இருந்தது, அது பார்த்தோன்னே சின்ன வயசு ஞாபகம் தான் வந்தது. நம்ம 2 ரூபாய்க்கெலாம் கொடுத்து வாங்கி சாப்பிடுவோம், அது எடுத்து நல்லா இருக்கும்னு வாய்க்குள்ளே வச்சேன், எனக்கு பிடிக்கவே இல்லை. கடைசியாக அவங்களே நம்ம டேபிளுக்கு ப்ரௌனி, ஸ்மோக் கேக் எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன், நல்லா இருக்கும் போலன்ற ஆர்வத்தில் சுட சுட தெரியாமல் எடுத்து வாய்க்குள்ளே வச்சுட்டு சத்தியமாக செமையாக சுட்டுடுச்சு. என் கூட வந்திருந்தவங்க யாருமே அதை ட்ரை பண்ணல, ஏன்னா நல்லா இல்லை அப்படி சொல்லிட்டாங்க. வேறு வழி இல்லாமல் ஃபுல்லாகவே நானே சாப்பிட்டுட்டேன். கடைசியாக நாங்கள் ட்ரை பண்ணது பானிபூரி, மஸ்ட் ட்ரை சொல்வேன். பார்பிக்யூ போனீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணாமல் வராதிங்க, வேறு லெவலில் இருந்தது. நான் சாப்பிட்டதில் பிடிச்சது, ரொம்ப பிடிச்சது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பானிபூரி தான் சொல்வேன். அப்புறம் நாங்கள் பில் பே பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிடுங்க, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.